ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனல் கோவி டேஸ்டி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற நல்ல டேஸ்டியான புல் மியப் கேக் தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்துட்டிங்கன்னா இரண்டு வகை கேக் செஞ்சு ஒரு வேஞ்சு ஸ்டைலில் தாங்க செய்ய போகிறோம். இந்த கேக்கு ஓவன் இல்லாமல் டீ பாத்திரத்தில் மிகவும் சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிற கப்போட மெஷர்மெண்ட் கப்பு பார்த்துட்டிங்கன்னா 240 ml கப்பு. இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இனி இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு 3-2 டைம் வந்து நம்ம வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சு ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். பட்டர் மில்க் பண்ணுறதுக்கு அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம். வினிகர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம், பட்டர் மில்க் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கு, அதை வந்து நல்லா பீட் பண்ணணும். ஒரு 2 செகண்ட் முட்டை வந்து நல்லா பீட் பண்ணணும். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணணும். ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து பீட் பண்ணக்கூடாது, ஒட்டு மொத்தமாக சர்க்கரை போட்டு நம்ம பீட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இனி வந்து 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். இனி இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இனி இதை வந்து நல்லா பீட் பண்ணணும் இல்லைங்க, 2 செகண்ட் வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். வனிலா எசன்ஸும் ஆயிலும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணியாச்சு. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பட்டர் மில்க்கும் நல்லா ரெடி ஆயிருக்கு. இதில் வந்து 1/2 அளவுக்கு நமக்கு வந்து பட்டர் மில்க் இதில் ஊற்றிக்கலாம். 1/2 அளவுக்கு வந்து மைதாவையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இனி வந்து இதை வந்து நம்ம பீட் பண்ண வேண்டாம், ஸ்பூனோ இந்த மாதிரி சட்டமோ வச்சு நம்ம வந்து மெதுவாக வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இனி மிச்சம் இருக்கிற பாலையும் நம்ம ஊற்றிக்கலாம். இனி மீதி இருக்கிற மைதாவையும் நம்ம போட்டுக்கலாம். மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மெதுவாக இப்படி மிக்ஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கேக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும், நல்ல ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பழைய தோசைக்கல் மேல வந்து நான் டீ பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல வந்து ஆயில் தடவி வச்சிருக்கேன். அது நல்லா அந்த பாத்திரம் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இந்த கேக் பேட்டர்ல வந்து பாதி வந்து நம்ம ஊத்திக்கலாம். ஏர் பபிள்ஸ் வர மாதிரி பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ரொம்பவும் லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து 20-25 நிமிஷம் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நெக்ஸ்ட்டு வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து கோகோ பவுடர், இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற மாவில் இந்த கோகோ பவுடரை கொட்டிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேற ஒன்றும் நம்ம சேர்க்க வேண்டாங்க, நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதெல்லாம் ஒரு பவுலில் வந்து ஆயில் தடவி வச்சுருக்கேன். ஆயில் தடவி வச்ச பவுல் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இனி இந்த சாக்லேட் பேட்டர் வந்து அதில் ஊற்றிக்கலாம். இனி இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து சாக்லேட் கேக் வந்து பேக் ஆயிட்ருக்கு, இந்த பக்கம் வந்து வனிலா கேக் வந்து பேக் ஆயிட்ருக்கு. ஏற்கனவே என்னோட சேனலில் வந்து குக்கரில் கேக் எப்படி பண்ணணும்னு, ஓவனில் எப்படி கேக் பண்ணணும்னு நான் போட்டிருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 30 நிமிஷம் ஆச்சு. நான் 20 நிமிஷத்தில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்போது பார்த்தீங்களா,
வேகலை. இப்போ வந்து 30 நிமிஷம் ஆச்சு, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. சாக்லேட் கேக்கும் வெந்துருச்சு. இனி வந்து ஓப்பன் பண்ணி ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா ஸ்பாஞ்சா நல்லா இருக்கு. அதே மாதிரி சாக்லேட் கேக்கும் பாருங்க, நல்லா ஸ்பாஞ்சா இருக்கு. இனி வந்து இந்த ரெண்டு கேக்கையும் வந்து நம்ம சைடா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி சாக்லேட் கேக்கையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வனிலாவையும் சாக்லேட்டையும் நான் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு இந்த கேக்கோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக வேணும். அப்போ இந்த மூடியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதே அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் 3 பீஸையும் இதே அளவுக்கு நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்க இந்த சைஸுக்கு இந்த 4 பீஸையும் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து புக் ஷாப்ல எல்லாம் கிடைக்குங்க. இதுல வந்து 2 ஷீட்டை வந்து செலோடேப் வச்சு நான் ஒட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்க 1 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் பார் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டி விப்பிங் க்ரீம் நம்ம வந்து எதா இருந்தாலும் நம்ம சேர்த்திக்கலாம். இது வந்து கொதிக்கக்கூடாது. ஒன்று ஹீட் ஆனவுன்னா அப்படியே மெதுவாக வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒன்று மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஒன்று ஹீட் ஆனவுன்னு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஒயிட் சாக்லேட் கனாஷும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கிளாஸில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்க ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சாச்சு. இனி நெக்ஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் வந்து பார் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதிலும் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். இதையும் அதே மாதிரி நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று ஹீட்டான உடனே பாருங்கள் டார்க் சாக்லேட் கணேஷ் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா பீட் பண்ணியாச்சு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நல்லா ஸ்டிஃபா நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல வந்து நம்ம பாதி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். இதுல வந்து 2 டீஸ்பூன் வந்து சாக்லேட் கனாஷ் வந்து ஊத்திக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. பாருங்க சாக்லேட் க்ரீமும் ரெடியாக கிடச்சிருச்சு. இனி நெக்ஸ்ட்டு வந்து கேக்கை வந்து செட் பண்ணி எடுத்துருக்கு. ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக விப்பிங் க்ரீமை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதில் வந்து வனிலா ஸ்பாஞ்ச் கேக்கை வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சுகர் சிரப்பை வந்து இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒயிட் விப்பிங் க்ரீமை வந்து பாதி எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இனி இது மேலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் கனாஷ் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இனி இது மேலே வந்து நட்ஸ் போட்டுக்கிறேன். நட்ஸோ இல்லை வந்து சாக்லேட் சிப்ஸோ உங்கள் கையில் எது இருக்கோ அது வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இது மேலே சாக்லேட் கேக் வச்சுக்கிறேன். அது மேலே சுகர் சிரப்பு போட்டுக்கிறேன். இனி இது மேலே வந்து சாக்லேட் க்ரீம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் கனாஷையும் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மேலே நட்ஸும் போட்டுக்கலாம். நான் வந்து கேஷ்நட்டும் பதாம் தான் போட்டிருக்கேன். இனி இது மேலே வந்து 1 பீஸ் வெண்டை கேக்கு வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி
first செஞ்ச மாதிரியே இது மேல sugar whipping cream white chocolate ganache இதே மாதிரி எல்லாம் ரிபீட் பண்ணிக்கணும் chocolate cake vanilla cake னு chocolate cream நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு Whipping cream, chocolate cream, எல்லாமே வந்து செட் ஆகிறதுக்கு வேண்டி நம்ம வந்து 1 மணிக்கு நேரம் வந்து ஃபிரிட்ஜ்ல வெச்சுக்கலாம்ங்க. பாருங்க ஃபிரிட்ஜ்ல இருந்து 1 மணி நேரத்துக்கு நல்ல செட் ஆகி கிடைச்சிருக்கு. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குல்ல. இங்க நெக்ஸ்ட் வந்து இனி இந்த கேக்க வந்து ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட் வெச்சு நல்லா கொஞ்சம் டைட்டா வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கணும். தட்டி கேக் வந்து புல் பண்ணும்போது அப்படி மேலே வந்துக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம புல் பண்ணணும் செலோ டேப் வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம் இனி இது மேலே சாக்லேட் கனாஷ் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இனி ஒயிட் சாக்லேட் கனாஷ் ஊற்றிக்கலாம் மாறி மாறி ஊற்றிக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் இனி வந்து இது மேலே நட்ஸ் போட்டுக்கலாம் நமக்கு என்ன வேணுமோ டெக்கரேஷனுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் எது வேணும் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாக்லேட் பால்ஸ் போட்டுக்கலாம் வந்து நம்ம புல் பண்ணிக்கலாம் மெதுவாக தான் நம்ம புல் பண்ணிக்கணும் பாருங்க சூப்பராக இருக்கு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் இதை பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கு உடனே செய்யணும் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ